வணக்கம் இப்போ இந்த வீடியோ ப்ரெசென்டேஷனில் நம்ம நிஃப்டி இன்டெக்ஸ் ஃபீச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபீச்சர்ஸோட ஏழு நிமிஷம் கேண்டலிஸ்டிக் சார்ட் நேற்று மார்க்கெட் பதினெட்டாயிரத்தி நானூற்றி அறுபது பக்கமாக ஓப்பன் ஆயிருக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஓப்பன் ஆடந்தே தொடர் ஏற்றத்தை கொடுத்து பதினாயிரத்தி ஐநூற்றி நாற்பது வரைக்கும் போயிட்டு பதினஞ்சாயிரத்தி ஐநூறுல க்ளோஸ் ஆயிருக்கு இன்றைக்கி மார்க்கெட் பதினையாயிரத்தி ஐநூற்றி இருபது ஐநூற்றி நாற்பது அதாவது கிட்டத்தட்ட நேற்று மார்க்கெட்டோட ஹை பக்கமாக ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்க்கலாம் மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீமாக புல்லிஷ் ஆகிருக்கு ஸோ பதினெட்டாயிரத்தி நானூற்றி அறுபது வரைக்கும் பை பண்ணி நானூற்றி நாற்பதுல ஸ்டாப்பில் சொச்சுரேட் பண்ணால் தொடர்ந்து மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட யூகம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பதினெட்டாயிரத்தி அறநூறு அறநூற்றி அறுபது இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ இதை இது ஆப்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் நம்ம ஏகப்பட்ட பொசிஷன்ஸ் நம்ம எடுத்துருக்கிறோம் அந்த ஆப்ஷன் பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்றது தான் நம்ம தொடர் வீடியோ ப்ரசன்டேஷனாக பார்த்துட்டு வரோம் அந்த பொசிஷனில் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதினெட்டாயிரத்தி ஐநூறு அறநூறு இந்த இந்த பொசிஷன் நமக்கு ப்ராப்ளமில் இருக்குது ஏன்னா இது க்ரெடிட் ஸ்ப்ரெட் செல் பண்ணியிருந்தோம் பை பண்ணியிருந்தோம் ஸோ இந்த பொசிஷனை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலான்றதை ஓரளவு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வர மிச்சருக்கு பொசிஷன்ஸ்லாம் இதே மெத்தட் தான் நம்ம அப்ளை பண்ணியிருப்போம் சரிங்களா இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு பொசிஷன்லையே நமக்கு ப்ராப்ளம் இருக்கிறது பதினைஞ்சாயிரத்தி அறநூறு இப்போ பதினைஞாயிரத்தி ஐநூறு பதினஞ்சாயிரத்தி ஐநூறு இப்போ வந்து அடுத்த மணி ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் பதினையாயிரத்தி ஐநூற்றி இருபது ஐநூற்றி நாற்பது பக்கமாக இருக்கனால இது அடுத்த மணி ஆப்ஷனாக இருக்கும் நம்மளுடைய எதிர்பார்ப்பில் நேற்று என்னென்னா பதினையாயிரத்தி ஐநூறுக்கு கீழே ஓப்பனிங் க்ளோஸிங் இன்றைக்கி வருமானு பார்த்தோம் அது வரலை ஸோ அதனால் இன்றைக்கி மார்க்கெட் வந்து மறுபடியும் மார்க்கெட் எக்ஸ்ட்ரீமாக புல்லிஷாக இருக்க போது நம்ம இந்த பொசிஷன்ஸை அப்படியே விட முடியாது ஸோ இப்போ இந்த பதினைஞ்சாயிரத்தி அறநூறு நமக்கு ப்ராப்ளம் தரதுடைய பொசிஷன் டெல்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்போவுமே நான் ரெண்டு டிஜிட் விட்டு 12.35 பாயிண்ட் த்ரீ ஃபைவ் அப்படின்னு தான் நம்ம படிக்கிறோம் சரிங்களா டுவெல் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் அதாவது ஒரு ரூபா இது மேலே ஏறிச்சு அண்ட்ரலைங்க செட் மேலே ஏறிச்சுன்னா நமக்கு வந்து மொத்தமாக டுவெல் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து மைனஸில் போகுது ஸோ இதுதான் நமக்கு ஒரு பெரிய இம்பேக்டை கொடுத்துட்டு வருது இதோடைய ஸ்ப்ரெட்டை நீங்கள் விட்டுருங்க ஸோ இதோடைய ஓவரால் பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நெகட்டிவில் இருக்குது நம்ம இப்போ முதல் படியாக என்ன பண்ணோம் இதை நியூட்ரலைஸ் பண்ணணும் அதுக்கு என்ன செய்யலாம்னா பதினெட்டு லாட்டு பதினெட்டாயிரத்தி முந்நூறு அடுத்த மணி ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணிங்கன்னா இதில் எப்படி டுவெல் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் மைனஸ் ஆகுதோ அதேமாதிரி டுவெல் பாயிண்ட் ஜீரோ ஃபோரை நம்ம உள்ளே கொண்டு வரோம் பதினெட்டு ப பதினஞ்சு லா பதினெட்டு லாட் நீங்கள் பை பண்ணிங்கன்னா இப்போ இந்த பொசிஷன் என்டயர் பொசிஷனு பாசிட்டிவ் டெல்டாவாக மாறிடுச்சு ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் மேலே ஏற ஏற இந்த பொசிஷன் நமக்கு என்ன கொடுக்குன்னா நைன் பாயிண்ட் எயிட் சிக்ஸை வந்து பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து பாசிட்டிவாக இப்போ பொசிஷன் கொடுக்கணும் இது எது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட்டுடைய இன்னும் கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவாக பதினெட்டாயிரத்தி அறுநூறு அறுநூற்றி அறுபது இதெல்லாம் ரீச் பண்ணுறப்ப நம்ம ரொம்ப க்ளோஸாக இதை வாட்ச் பண்ணணும் வாட்ச் பண்ணி இந்த பொசிஷனை விட்டு நம்ம வெளியே வர முயற்சி செய்யணும் இதுதான் தான் ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக அதாவது நம்மளுடைய க்ரெடிட் ஸ்ப்ரெட் நீங்கள் போட்ட உடனே பொசிஷன் உங்களுக்கு சாதகமாக இல்லாத மாதிரி மைனஸில் போகிறப்ப என்ன பண்ணணும் டெல்டாவை முதல்ல நியூட்ரலைஸ் பண்ணி விட்றணும் நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணும் மார்க்கெட் பொசிஷனை ஓரளவு நல்ல கவனமாக பார்த்து அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு க்ரெடிட் ஸ்ப்ரெட் எடுத்து அதை நியூட்ரலைஸ் பண்ணுவோம் இது எல்லாமே செய்ய முடியாமல் மார்க்கெட் லாஸ் ஆகுது அப்படின்னா அது லாஸ் தான் அது ட்ரேடிங்கில் நமக்கு ப்ராஃபிட் லாஸ் வர்றது சகஜம் அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா அடுத்தது இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு போதிய ஃபண்ட்ஸ் வேணும் அதை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக பண்ணணும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ பண்ணுறதே ரொம்ப லேட் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா நம்ம நீங்கள் எங்களை வீடியோ ப்ரெசென்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் பதிமூணாந்தேதி நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போடுறப்ப இந்த இடத்துல பதினெட்டாயிரத்தி அறுபது பிரேக் அவுட்டு இதிலருந்து மார்க்கெட் ஏற்றத்தை கொடுத்தோன்னு நினச்சோம் அப்போ பதினெட்டாயிரத்தி நூறு கால் ஆப்ஷன் அவுட் ஆஃப் மணியாக இருந்ததை பை பண்ணணும்னு நினச்சோம் இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணிடணும் டைனமிக்காக நம்ம மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி பொசிஷன்ஸை முன்னாடியே அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா இந்த பெயின் பாயிண்ட் பெயின் பாயிண்ட் என்னென்னா இந்த பதினெட்டாயிரத்தி ஐநூறில் நீங்கள் செல் பண்ணியிருக்கீங்க சரிங்களா இந்த பாயிண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் பண்ணுற சமயத்தில் இந்த பாயிண்ட் வரப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இந்த பாயிண்ட் வர இந்த பெயிண்ட் பாயிண்ட்டை தொடுற சமயத்தில் நம்ம முன்னாடியே சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த பொஷனை விட்டு ரிக்கவராகிறதுக்கு ஸோ இதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுருக்கணும் இந்த பொஷிஷன் மட்டும்தானா அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது பதினெட்டாயிரத்தி முந்நூறு நானூறு நம்ம என்ன பண்ணோம் இதை தாண்டிடுச்சு பதினெட்டாயிரத்தி முந்நூறு நானூறு பொஷன் வந்து அது தாண்டினதுக்கப்புறமா இன்னொரு பதினெட்டாயிரத்தி அறநூறு க்ரெடிட் ஸ்பேட் போட்டிருக்குறோம் இதுக்கும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா என்டையர் பொசிஷன்ஸை நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுறோம் ஏன்னா பதினெட்டாயிரத்தி முந்நூறு கா கால் ஆப்ஷன் என்ன பண்ணுறோம் பை பண்ணி இதோட பொஷனையும் பாசிட்டிவாக கொண்டு வந்துடுறோம் இது இதை இதை தவிர்த்து இன்னொன்னும் செஞ்சிருந்தோம் பதினஞ்சாயிரத்தி பதினெட்டாயிரத்தி ஐநூறு ஒரு ப்ராப்ளமில் இருக்குது அதையும் என்ன பண்ணிடுறோம் பதினெட்டு லாட்டு போட்டு வாங்கி என்ன பண்ணுறோம் அதையும் பாசிட்டிவாக கொண்டு வந்துடுறோம் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் டெல்டாவை ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறோம் பாசிட்டிவ் ஆக்கிடுறோம் ஸோ இப்போ நம்ம பொசிஷன் எல்லாம் பாசிட்டிவ் டெல்டாவாக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரே காரணம்தான் பதினெட்டாயிரத்தி ஐநூறுக்கு கீழேயோ பதினெட்டாயிரத்தி நானூற்றி அறுபதுக்கு கீழே க்ளோஸிங் அண்ட் ஓப்பனிங் வந்ததுன்னா தற்காலிகமாக மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஓரளவு சரிவை கொடுத்து கன்சால்டேட் ஆகி நம்ம ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருந்தது ஆனால் நேற்று கேப் அப்பில் ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைக்கும் மேலே ஹை பக்கமாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா சுலபமாக மார்க்கெட் வந்து மொமெண்டமில் பதினெட்டாயிரத்தி அறநூறு இருபதில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்னு எதிர்பார்க்குறோம் ஆனால் மார்க்கெட்டோட நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ரொம்ப புல்லிஷாக இருக்கிற சமயத்தில் நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க முடியாதுன்றதுனால என்ன பண்ணியிருக்கோம் பொசிஷன் எல்லாம் பாசிட்டிவ் டெல்ட்டாவாக மாற்றிட்டோம் ஸோ இதுதான் நம்ம பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இன்னும் தொடர்ந்து எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு வாங்க வேறு என்ன மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் கிரெடிட் ஸ்ப்ரெட்டை இந்த மாதிரி ரெண்டு சைடு செல் பண்ணுறது இதெல்லாம் பார்க்குறோம் இந்த பொசிஷன்ஸ் எல்லாம் விட்டு வெளியே வரப்போ எதாவது ஒரு வாய்ப்பு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா பேக் ஸ்ப்ரெட் புட் ரேஷியோ பேக் ஸ்ப்ரெட் கால் ரேஷியோ பேக் ஸ்ப்ரெட் இதெல்லாம் எப்படி ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியுன்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் குட்வில்ல ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டி செவன் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் நம்பருக்கு மிஸ் கால் கொடுங்க எங்களோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்